எனதருமை மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய அடுத்த பதிவு தொழில் பெயர். இதுல தொழில் பெயர்னா என்ன, அதற்கு வரக்கூடிய விகுதிகள் என்ன என்பதை பார்ப்பதுதான் இன்றைய பதிவு. வாங்க போகலாம். இப்போ இதுல தொழில் பெயர் அப்படின்னா தொழிலை குறிக்கும் பெயர், அதாவது வினை அப்படி இல்லைன்னா செயல் எல்லாமே ஒன்றுதான். அதாவது ஒரு வினையை குறிக்கும் பெயர் அல்லது செயலை குறிக்கும் பெயர், உதாரணமா ஆடுதல், ஓடுதல், பாடுதல், நடத்தல் எல்லாமே இதை குறிக்கக்கூடிய தொழில் பெயர். அப்ப தொழில் பெயர் என்றால் தொழிலை குறிக்கும் பெயர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வினையை குறிக்கும் பெயர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஒரு செயலை குறிக்கும் பெயர். இதுல நீங்க இன்னும் நல்லா ஒரு இது தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா தொழிலை மட்டும் குறிக்கும், அதாவது பர்டிகுலர் என்ன தொழிலை செய்கிறோம், எந்த வினையை செய்கிறோம், அதுல பர்சனா அந்த மாதிரி நபரா அதெல்லாம் நமக்கு இதுல தெரிவிக்காது. வெறுமனே ஒரு தொழிலை மட்டும், இப்ப நான் வகுப்பு எடுக்கிறேன் என்றால் அந்த வகுப்பு எடுத்தல், பாடம் எடுத்தல் என்ற ஒரு செயலை மட்டுமே குறிக்கும், அதுதான் இது தொழில் பெயர். இந்த தொழில் பெயரை பொறுத்தவரையில இதுல பகுதியும் வரும், விகுதியும் வரும். பகுதி தெரியாமலும் வரும், தெரிந்தும் வரும். விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும். அது எப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுல எண் அப்படின்றால் ஒருமை பன்மை பார்த்திருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை, காலம், இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், பால், ஐவகை பால்கள், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இப்படி எந்த ஒரு இதையுமே வெளிப்படையாகவும் காமிக்காது, குறிப்பாகவும் காமிக்காது. வெளிப்படை என்றால் குறிப்பு என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ ஒரு இந்த தொழில் பெயர்ல எண், அது ஒருமையா பன்மையா அந்த விஷயத்தை தெரியாது, இடம் தெரியாது, காலம் தெரியாது, பால் தெரியாது, இது வெளிப்படையாகவும் தெரியாது. நம்மளா குறிப்பால் அதாவது அசியூம் பண்றதும் இதுல எதுவுமே வராது. அதனாலதான் இத தொழிலை மட்டும் குறிக்கும் பெயர் அல்லது வினையை மட்டும் குறிக்கும் பெயர் அல்லது செயலை மட்டும் குறிக்கும் பெயர் அப்படின்னு சொன்னோம். இன்னொன்னு இப்படி வரக்கூடியதுனால இது என்ன வரும் அப்படின்னா, இந்த வினையானது நமக்கு ஏவல் பொருள் மட்டும் தரும். ஏவல் பொருள் அதாவது கமாண்டிங், வா, போ, நட, செல், இந்த கமாண்டிங் பொருள்ல தான் முதல்ல இந்த தொழில் பெயரானது என்ன பண்ணும், ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு ஒரு பொருளுக்கு எந்த காரணமும் இல்லாமல் வழங்கி இருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் இடுகுறி பெயர். இந்த மாதிரி ஒரு இடுகுறி பெயராகத்தான் முதலில் ஒரு தொழில் பெயர் நமக்கு, அதாவது வினை அடி, அத வினை அடி இல்லைன்னா வினை வேறுன்னு சொல்லுவாங்க, அப்படி அமைப்பாங்க சரிங்களா. இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தொழில் பெயர் என்றால் தொழிலை குறிக்கும் பெயர் என்பது பொருள். அது பகுதி பெற்றும் வரும், விகுதி பெற்றும் வரும், அந்த பகுதியில தெரிந்தும் வரும், தெரியாமலும் வரும், விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும் என்ற செய்தி. அதுக்கு அடுத்தது இப்படி வரக்கூடிய இந்த தொழில் பெயரானது எண், இடம், காலம், பால் இவற்றை வெளிப்படையாகவும் உணர்த்தி வராது, குறிப்பாகவும் உணர்த்தி வராது. அடுத்தது அப்படி வர்றதுனால இந்த வினையானது ஏவல் பொருள் தருவதாக இருக்கும். இந்த ஏவல் பொருள் என்பது இதுகுறி பெயராக இருக்கும். நம் முன்னோர்கள் எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஒரு பொருளுக்கு இட்ட பெயரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதைத்தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். எடுத்துக்காட்டா இப்போ தொழில் பெயர் என்பது ஒரு வினை வேர். இந்த தொழில் பெயர் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா ஒரு வினை வேர்ல இருந்து தான் உருவாகுது, அதாவது வினை அடி. இப்ப உதாரணமா வா, போ, நட, செல் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. இந்த வா என்ற ஏவல் பொருள் ஒரு வினைமுற்றாக வரும்போது வந்தான், வந்தால், வந்தார்கள், வந்தது என்பது வரும். அப்படி எச்சமா வருதுன்னு வச்சுங்களா, இப்ப வினையச்சமாக இருக்கலாம், பெயரச்சமாக இருக்கலாம், வந்த, வந்து, வரும், வர இப்படி வரும். இப்ப இவைகள்லாம் சேர்ந்து இப்படி வருது. அதுக்கு அடுத்தது இதே வினையடி ஒரு தொழில் பெயரா வரும்போது வருகை, வரவு, வருதல், வரும்படி என்று வருகிறது. அப்போ ஒரு தொழில் பெயர் வினை வேரை கொண்டுதான் தொழில் பெயரும் வருது, பிற பெயர் சொற்களும் இந்த தொழில் பெயர்ல இருந்துதான் பிற பெயர் சொற்களும் உருவாகுது சரிங்களா. அடுத்தது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வருகை, வரவு, வருதல், வரும்படி இதெல்லாம் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் தொழில் பெயர்கள். தொழில் பெயர்கள் அப்படின்னா நமக்கு முக்காவாசி என்ன தெரியும்னா எல்லாருக்கும் ஆடுதல், ஓடுதல், படித்தல், நடத்தல் இதை மட்டும்தான் நம்ம வந்து அல் தல் இந்த விகுதி மட்டும்தான் நமக்கு வந்து தொழில் பெயரா வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, 19 விகுதிகளை பெற்று இது என்ன பண்ணுது, வருது சரிங்களா. சரி, இதை அப்புறம் பார்க்கலாம். இப்ப வாங்க, இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த தொழில் பெயரானது இரண்டு வகையில் வருகிறது. ஒன்று
முதல்நிலை தொழில் பெயராக வருகிறது. இன்னொன்னு முதல்நிலை திரிந்த தொழில் பெயராக வருகிறது. இதுல முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த கமாண்டிங் தான், ஏவல் பொருள் தரும்னு சொன்னோம் இல்லையா, அததான் முதல்நிலை தொழில் பெயர்னு சொல்றது. இப்ப எடுத்துக்காட்டு, கெடு, பெரு, அடி, அரு, விடு, குத்து, கொதி, உதை, உரை, நட, வாழ், இது எல்லாமே வந்து என்னது, முதல்நிலை பெயர் தான். இந்த முதல்நிலை பெயர் அத்தனையுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிற சொற்கள், அதாவது பிற பெயர் சொற்கள் உருவாவதற்கு ஒரு வினை வேறாக, ஒரு அடியாக, ஒரு ரூட்டாக இருக்குன்னு சொன்னீங்க, அந்த கமாண்டிங் இது, அந்த கமாண்டிங் இதை தான் நம்ம என்ன சொல்றோம், முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்றோம். அதாவது ஒரு தொழிற்பெயருக்கு வேண்டிய முதல் உத்தி எதுன்னா இதுதான். சோ இதுதான் முதல்நிலை தொழிற்பெயர். இந்த முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயராகவும் நமக்கு வரும். இத உதாரணமா இப்ப அரு அப்படின்றது ஆறு, விடு என்பது வீடு, குத்து கூத்து, கொதி கோதி வேற ஒரு பொருள்ல வேற ஒரு பெயர் சொல்லா நமக்கு தெரியும். எடுத்துக்காட்டா பாருங்க, கெடுவதன் வழி கேடு. இங்க கெடு என்பது என்னது, நமக்கு முதல்நிலை பெயர். கெடுவதன் வழி, இந்த முதல்நிலை, அதாவது இந்த முதல்நிலை பெயரை தான் நம்ம என்னன்னு சொன்னோம், வினை அடி, அதாவது வினை வேர், ரூட், கமாண்டிங், கெடு அப்படின்றது. இது எப்படி தெரியுதுன்னா, கேடு அப்ப வேற ஒரு பெயர் சொல்ல அங்க தெரியுது. அதுக்கப்புறம் பெறுவதன் வழி பேரு, பெரு பெற்றுக் கொள்ளுதல், பேரு அப்படின்னா என்னது, நமக்கு கிடைக்கக்கூடிய பயன். அடுத்தது விடுவதன் வழி, விடு, லீவிங், விடுவதன் வழி வீடு, வீடு என்றால் அங்க மோட்சம். அதுக்கு அடுத்தது அறுப்பதன் வழி ஆறு, அதாவது நீரை அறுத்து கொண்டு, மணலை எல்லாம் அறுத்து கொண்டு செல்வதன் வழி, அதனுடைய செயல் தான் என்னது, ஆறு. அப்ப அரு என்பது இங்க முதல்நிலை, ஆறு என்பது எனது முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். அடுத்தது நடப்பதன் வழி நாடு, நட, இதுல வந்து நட என்பது என்னது முதல்நிலை பெயர், நாடு என்பது எனது முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். சரி மேடம், இதுவரைக்கும் வந்து முதல்நிலை பெயர் என்னென்ன, என்ன முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த முதல்நிலை பெயரும், அதாவது முதல்நிலை தொழில் பெயரும், முதல்நிலை தெரிந்த தொழில் பெயரும், அதாவது அந்த வினை வேர், அதாவது அந்த அடியிலிருந்து தான் வரக்கூடியது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு தொழில் பெயர்ல பகுதி, பகுதி எப்படியெல்லாம் இருக்கும், முதல்நிலை தொழில் பெயராகவும் இருக்கும், முதல்நிலை தெரிந்த தொழில் பெயராகவும் இருக்கும். அதாவது நம்ம வந்து, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு தொழில் பெயர்ல பகுதியும் இருக்கும், இன்னொன்னு வந்து என்னது, விகுதியும் இருக்கும். அந்த பகுதியில தெரிந்தும் வரும், தெரியாமலும் வரும். இப்ப நம்ம சொல்றது, நான் இப்ப சொன்னது எல்லாமே வந்து இதெல்லாம் பாருங்களேன், அரு, விடு, குத்து, கொதி, உதை, இதெல்லாமே வந்து என்னது, இந்த இதுக்கு இதெல்லாம் வந்து தெரிந்தும் நமக்கு என்ன பண்ணிருக்கு, முதல்நிலை தெரிந்த தொழில் பெயராகவும் மாறுது. சோ இதுதான் என்னது, ஒரு தொழில் பெயருக்கு வேண்டிய பகுதியை நம்ம இப்ப பார்த்திருக்கோம். நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே என்னது, பகுதி. அந்த பகுதியை முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயராகவும் பார்த்திருக்கோம், முதல்நிலை பெயராகவும் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ விகுதிக்கு பார்க்கணும் இல்லையா. இப்ப விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த விகுதிகள் தொழிற்பெயருக்கு எத்தனை அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். தல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, தி, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை, தூ, இவ்வளவு இருக்கு, இதுல 19 இருக்கு. இந்த 19களும் தொழிற்பெயருக்கு வரக்கூடிய விகுதிகள். அதாவது இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், அதற்கு அடுத்து இறுதியாக நிற்பதைத்தான் நம்ம விகுதின்னு சொல்றோம். முதலில் நிற்கக்கூடியதே நம்ம பகுதின்னு சொல்லுவோம். அந்த பகுதியானது ஏவல் பொருளில் வரும், ஏவல் பொருளில் வந்து அது திரிந்தும் வரும் அப்படின்றத தான் நம்ம என்னது, முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு பார்த்துட்டோம். நம்ம பகுதியை இப்ப பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நம்ம அந்த தொழிற்பெயருக்கு வரக்கூடிய விகுதி, அந்த விகுதிகள் தான் இப்ப நான் எத்தனையோ சொன்னேன் இல்லையா. இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் நான் எடுத்துக்காட்டு போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப நட என்பது நமக்கு என்னதுங்க, நட, இதுல வந்து முதல்நிலை தொழிற்பெயர் தான். ஏன் சொல்லுங்க, இதே இது முதல்நிலை தொழிற்பெயர், தெரிந்த தொழிற்பெயரை எப்படி மாத்துவீங்க, நாட மாத்துவீங்களா. சோ நட, இப்ப இதுல முதல்நிலை தொழில் பெயர் வந்து எந்த விகுதியை பெற்று வந்துள்ளது, தல் விகுதியை பெற்று வந்துள்ளது. அப்ப நட நடத்தல், சரிங்களா, நட நடத்தல், நட. அப்ப அங்க வந்து விகுதி என்ன, தல். ஆடல், அங்க வந்து அல், ஆடல் என்பது என்னது, அல், அதே ஆடல் என்பது ஆட்டம். அப்போ ஒரு விகுதி, அதாவது ஒரு உதாரணமா அந்த விகுதி வந்து பல விகுதிகளையும் பெற்று வரும். இப்ப ஆடல் இங்க அல் வந்திருக்கு, அந்த அல் மட்டும்தான் இது வருமானல, அம் வரும், ஐ வரும், எத்தனை வினை விகுதியையும் பெற்று வருவதுதான்
ஒரு தொழில் பெயருடைய இது ஒரே ஒரு விகுதியை மட்டும்தான் ஒரு பெற்று வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்ப ஆடல் இங்க அல் வந்திருக்கு, அதே ஆடல் அப்படின்றது ஆட்டம்னு மாறி இருக்கு. அப்ப அங்க அம் விகுதி, அதே ஆட்டம் ஆட்டத்தைன்னு சொல்லும்போது ஐ விகுதி. அப்ப அல் அம் ஐ இப்படி பல விகுதிகளை கூட என்ன பண்ணும், ஒரு சொல்லானது பெற்று வரும். அடுத்தது பாருங்க வாழ்க்கை. இதுல வந்து வாழ்க்கை என்பது இதுல இது என்னது பகுதி இல்லையா, அதாவது கமாண்டிங். இதுல வந்து விகுதி என்னது கை வாழ். அதாவது இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பகுதி விகுதின்னு பிரிக்கும் பொழுது பகுதியானது நமக்கு ஏவல் பொருள் தரக்கூடிய, பொருள் தரக்கூடிய ஏவல் சொல்லாக அங்கு நிற்க வேண்டும். அதன் பின் நமக்கு தல் அல் அம் ஐ அந்த மாதிரி உறுப்புகள் விகுதிகள் பெற்று வர வேண்டும். இப்ப வாழ் கை வாழ் அப்படின்னு நமக்கு பொருள் தருது, கை அப்படின்ற ஒரு தொழில் பெயர் விகுதி வருது. அடுத்தது பார், நமக்கு அங்க என்ன வருது பகுதி பொருளோடு வருது, அப்புறம் ஒரு விகுதி வருது. போக்கு போ அப்படின்னு வருது கு, நடப்பு நட பு, மர மரதி மர, அதாவது கமாண்டிங் எல்லாமே. அடுத்தது முயற்சி முயல் இர் இல் முயற்சி, அப்ப சி, நடந்தது நட இல்லையா அங்க து, கேள்வி கேள்வி கேள் கேள், எல்லாமே வந்து என்னது இது எல்லாமே தொழிலை குறிக்கக்கூடியதான். கேட்டல் நடத்தல் முயல்தல் மறத்தல் எல்லாமே வந்து என்னது நமக்கு அங்க தொழில் பெயர்கள் தான். கடவுள் பாருங்களேன், கடை கடந்து நிற்பவர் தான் யாரு கடவுள். அப்போ கடை அங்க வந்து என்னது கமாண்டிங்ல பகுதி வந்திருக்குது. அடுத்தது வீழ்காடு வீழ் வீழ்ச்சி அப்படின்னு வீழ்தல் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது கூப்பாடு, கூப்பாடுன்னு பாத்தீங்கன்னா அங்க கூப்பிடுதல் அப்படின்றது இல்லையா, சோ பாடு. அதே மாதிரி தோற்றரவு கொடுப்பானை கொடுப்பானை அப்படின்னு இருக்கு இல்லையா ஆணை. சோ இது எல்லாமே நமக்கு வந்து விகுதிகள் தான். இங்க பாருங்களேன் மைக்கு பாருங்களேன், செய்தமை தூ செய்து. அப்போ ஒரு விகுதி என்பது இது இத்தனை விகுதிகளையும் பெற்று, அதாவது ஒரு பகுதிக்கு அடுத்து இத்தனை விகுதிகளை பெற்று தொழில் பெயராக வந்து நிற்கும். ஒரு தொழில் பெயர் என்பது அல் தல் விகுதி மட்டுமன்றி இத்தனை விகுதிகளையும் ஒரு பகுதிக்கு பின் பெற்று வரும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கனாலே உங்களுக்கு இது வந்து தொழில் பெயர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்ப வாழ்க்கை அப்படின்னா என்ன தொழில் பெயர், ஆமா வாழ்வதற்கு வேண்டிய ஒரு செயல், வாழ்தல் அப்படின்றது ஒரு செயல், அங்க செயலை மட்டும்தான் குறிக்கிறது. அதே மாதிரி பார்வை அப்படின்ற பார்த்தல், பார்த்தல் என்ற ஒரு தொழிலை மட்டும்தான் குறிக்கிறது. அதுல பார்த்தல்னும் சொல்லலாம் பார்வைன்னு சொல்லலாம். பல விகுதிகளையும் பெற்று என்ன பண்ணும், விகுதிகளையும் பெற்று வரும். அதுதான் இங்க இந்த ஆட்டத்தை பார்த்தோம். ஆடல் அப்படின்றது அல்லும் பெற்றிருக்கு, ஆட்டம் அம் என்றும் பெற்றிருக்கு, ஆட்டத்தை ஐ என்றும் பெற்றிருக்கு. இப்ப உதாரணமா நட அப்படின்ற ஒரு சொல் எடுத்துக்கோங்களேன். அந்த நட என்பது ஒரு ஏவல் பொருள், ஏவல் பெயர் சொல் இல்லையா, கமாண்டிங். இது முதல்நிலை தொழில் பெயர் நட. இந்த நட என்பதை நடத்தல் நடத்தை இப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், பல விகுதிகளோடு அதை ஒப்பிட்டு நம்ம பல பெயர் சொற்களை உருவாக்கலாம். அப்போ ஒரு பெயர் ஒரு தொழில் பெயருக்கு பல பெயர் சொற்களை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த தொழில் பெயர்லிருந்து பல என்ன உருவாக்கலாம், பல பெயர் சொற்கள் இதுல இருந்து உருவாகும். உதாரணமா நடத்தல் அப்படின்றது ஒரு பெயர் சொல், நடத்தை என்பது ஒரு பெயர் சொல். இப்படி ஒரு விகுதியை ஒரு பகுதியிலிருந்து விகுதி பல விகுதிகளை கொண்டு பல பெயர் சொற்களாக நாம் என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். சரி, இப்ப நம்ம வந்து நிறைய நம்ம ஃபுல்லா பார்த்தது வந்து பகுதி விகுதி, பகுதி விகுதி முதல்நிலை பெற்று வந்திருக்கு, முதல்நிலை திரிந்தும் பெற்று வந்திருக்குது அப்படின்றது இதுல நம்ம நிறைய பார்த்துட்டோம். பார்த்தோம் இல்லையா, இது அதைத்தான் கொடுத்துருக்கேன். விகுதி பெற்ற தொழில் பெயராகவும் வரும், விகுதி பெறாத தொழில் பெயராகவும் வரும். இப்ப விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் இப்ப நம்ம பார்த்தது அத்தனையுமே என்னது, விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் தான். தல் அல் அம் அப்படின்னு சொல்லிட்டு விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் முதல்நிலை தொழில் பெயர்லயும் வந்திருக்கு, முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்லயும் வந்திருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுல எதெல்லாம் முதல்நிலை தொழில் பெயர், எதெல்லாம் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு தொழில் பெயர் என்பது விகுதிகளையும் பகுதிகளையும் பெற்று வரும், பகுதி ஏவல் பொருள் தரும், விகுதி இங்கு காணப்படக்கூடிய இத்தனை உறுப்புகளை பெற்று வரும். அப்ப விகுதி பெற்ற தொழில் பெயராகவும் வரும், விகுதி பெறாத தொழில் பெயராகவும் வரும். விகுதி பெறாம கூட தொழில் பெயர் வருமா, வரும். ஒரு சில சொற்கள் பெயர் சொற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓசை கூத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஓசை என்பது அந்த கேக்குறது தான், ஆனா அங்க எந்த ஒரு விகுதியும் வரவில்லை. ஓசை என்ற முதலிலை பெயரோடு இருக்கிறது, கூத்து அப்படின்ற முதலிலை தொழில் பெயரோடு இருக்கிறதே தவிர அங்க விகுதிகள் வரவில்லை. அதனால ரொம்ப ரேர் தான் இது. விகுதி பெறாத தொழில் பெயர்களும் வரும், விகுதி பெற்றும் தொழில் பெயர்கள் வரும். இது ஒண்ணு.
அடுத்தது இவ்வாறு வரக்கூடிய இந்த தொழில் பெயர்கள் எதிர்மறை தொழில் பெயராகவும் வரும். எதிர்மறை தொழில் பெயர்கள் இப்ப உதாரணமா அஞ்சுவது, அஞ்சுவதுன்னா பயப்படுவது, அஞ்சுவது இங்க அஞ்சாமை, நீங்குதல் நீங்காமை. இப்ப அஞ்சுவது, அஞ்சுவது என்பது ஒரு தொழில் பெயர் இல்லையா, அதாவது உடன்படக்கூடிய அஞ்சுவது, பயப்படுறது, நீங்குதல், இதெல்லாம் உடன்படுறது. சோ இதெல்லாம் தொழில் பெயர். இந்த தொழில் பெயரானது எதிர்மறையாகவும் நெகட்டிவாகவும் நமக்கு என்ன பண்ணும், ஒரு பொருளை தரும். அப்ப அஞ்சுவது அப்படின்னா அஞ்சாமை, நீங்குவது என்றால் நீங்காமை, செய்வது என்றால் செய்யாமை அப்படின்ற எதிர்மறை தொழில் பெயரையும் இந்த தொழில் பெயரானது தரும். இறுதியாக இந்த தொழில் பெயர் அப்படின்னாலே தொழில் பெயர் பல பெயர் சொற்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. பல பெயர் சொற்கள் இதுல இருந்து இப்ப நம்ம பார்த்தது ஒரு சிலது மட்டும்தான், இது போன்று பல பல பெயர் சொற்களை நமக்கு உருவாக்கி தரக்கூடியது. இன்னும் இந்த தொழில் பெயர் என்பது பெயர் சொற்களின் வகைகளில் ஒன்றுதான் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். பெயர் சொற்கள் ஆறு இருக்கு இல்லையா, பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், அதுல இறுதியாக இருக்கக்கூடியதுதான் தொழில் பெயர். இந்த தொழில் பெயரே பல பெயர் சொற்களை கூட நமக்கு என்ன பண்ணும், உருவாக்கி தரும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி. மீண்டும் ஒரு முறை திருப்புதல் செய்யலாம். தொழில் பெயர் என்றால் தொழிலை குறிக்கும் பெயர், தொழிலை மட்டும், அதாவது வினையை மட்டும், அதாவது செயலை மட்டும், அதனால்தான் அது வெர்பல் நவுன் அப்படின்னு சொல்றோம். இந்த தொழில் பெயர் பகுதி விகுதி இரண்டையும் பெற்று வரும். அதுல பகுதி தெரிந்தும் வரும், தெரியாமலும் வரும். விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும். அடுத்தது இந்த தொழில் பெயரானது எண், இடம், காலம், பால், இப்படி எதையுமே வெளிப்படையாகவும் உணர்த்தி வராது, குறிப்பாகவும் உணர்த்தி வராது. அடுத்தது இந்த தொழிற்பெயர் வினையடி, அதாவது தொழிற்பெயருக்கு வேண்டிய ரூட்டே எது அப்படின்னா அதனுடைய வினை அடிதான், அதாவது வினை வேர் சொல்லுவோம் இல்லையா, அந்த வினையடி எப்பொழுதுமே ஏவல் பொருளாகத்தான் தரும். அதாவது இடுகுறி பெயர் அப்படின்னு சொன்ன இல்லையா, நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு காரணமும் இன்றி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயரை தான் நம்ம என்ன சொல்றோம், இடுகுறி பெயர்னு சொல்றோம். அப்படி அந்த இடுகுறி பெயர்ல தான் முதலில் அந்த தொழில் பெயருடைய சொல்லே நிற்கும். அப்போ அடியாக, அந்த அடியாக நிற்கக்கூடிய, வேறாக நிற்கக்கூடிய அந்த ஏவல் பொருள் தரக்கூடிய சொல்லுதான் தொழில் பெயராக நமக்கு என்ன பண்ணுது, பயின்று வருது. எடுத்துக்காட்டாக இப்ப வினைமுற்று அப்படின்றது, வினைமுற்றுக்காக இருக்கட்டும், எச்சமாக இருக்கட்டும், இப்படி பல சொற்கள் உருவாவதற்கும் இந்த வினை வேறுதான் பக்கபலமாக அடித்தளமாக இருக்கிறது. இந்த வினை வேரை கொண்டுதான் வினைமுற்று, எச்சம், இப்படி பல சொற்களையும் பல பெயர் சொற்களையும் உருவாக்குகிறார்கள். எடுத்துக்காட்டாக வினைமுற்றுல ஒரு வா என்ற சொல்லை வைத்து வந்தான். இப்ப நீங்க பகுபத உறுப்பிலக்கணம் பாத்தீங்கன்னா வந்தான் அப்படின்னா வா அப்படின்னு தானே ஃபர்ஸ்ட் பகுதியா பிரிப்பீங்க. பகுதி எப்பவுமே பொருள் தரக்கூடியதாக இருக்கணும். வந்தான், வந்தால், வந்தார்கள், வந்தது. அதே மாதிரி இந்த வா என்பது எச்சத்தில் வந்த அப்படின்னா வா பிளஸ் அப்படின்னு தான் நம்ம பிரிப்போம் இல்லையா, வா. அதே மாதிரி வந்து அப்படின்லயும் வாதான் அங்க ரூட் இருக்கு. ரூட் அப்படின்றது என்னது, வேறு இருக்கு. வரும் அங்கேயும் வாதான், வர அப்படின்னாலும் அங்கும் வாதான். அடுத்தது இதே ரூட்டை வச்சுட்டு தொழில் பெயர்கள் எப்படி வருது, வருகை வா, வரவு வா, வருதல் வா, வரும்படி வா. அப்போ இந்த வினை வேரை கொண்டுதான் வினை முற்றும் வருகிறது, எச்சமும் வருகிறது, தொழிலும் வருகிறது. இப்படிப்பட்ட தொழில் பெயரை பார்ப்பதுதான் இன்றைய நோக்கமாக நமக்கு இருந்தது இல்லையா. அதுல இந்த தொழில் பெயர் எப்படி வரும்னா முதல்நிலை தொழில் பெயராகவும் வரும், முதல்நிலை தெரிந்த தொழில் பெயராகவும் வரும். இப்ப மேல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து முதல்நிலை தொழில் பெயர். முதல்நிலை தொழில் பெயரும் வினை வேரும் ஒண்ணுதான். வினை வேர் வினை அடின்னு சொல்றோம் இல்லையா, வினை வேறாக இருக்கட்டும் அல்லது அடியாக இருக்கட்டும், அதுதான் இது. அந்த முதல்நிலை பெயர் இது ஒன்றும் வேறு வேறு புதுசா ஒன்றும் கிடையாது. நம்ம முதல்ல எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த கமாண்டிங் இதுதான். அரு, விடு, குத்து, கொதி, உதை, உரை, நட, வாழ், இது எல்லாமே முதல்நிலை தொழில் பெயர் தான். இந்த முதல்நிலை தொழில் பெயர் நெடிலாக மாறி திரிந்தால் அதனை முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் என்று கூறுகிறோம். இப்ப முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னா அது எதுல இருந்து வந்திருக்கு, அந்த வினை வேர் என்று சொல்லக்கூடிய முதல்நிலை பெயர்ல இருந்து தான் நமக்கு வந்திருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இங்க கீழே கொடுத்திருக்கேன், கெடுவதன் வழி கேடு. இது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், கெடு அப்படின்னா முதல்நிலை தொழில் பெயர், கேடு என்ற முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், பெரு பேரு, விடு வீடு, அரு ஆறு, நட நாடு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து ஒரு தொழில் பெயருக்கு பகுதி எப்படி எல்லாம் அமையும், அந்த பகுதி
திரிந்தும் அமையும், தெரியாமலும் அமையும். திரிந்து அமையும் போது அது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர், தெரியாமல் அமையும் போது முதல்நிலை தொழிற்பெயர் என்று இரு வகையில் பார்த்தோம். அப்போ தொழிற்பெயர் இரு வகையில் நமக்கு என்ன பண்ணது, பகுதி வந்து நிற்கிறது. விகுதி, இப்ப விகுதியும் அதே மாதிரி பெற்றும் வரும். விகுதி பெற்றும் வரும், விகுதி என்பது ஈற்ற சொல் இல்லையா, அந்த ஈற்ற சொல் பகுதிக்கு அடுத்து வரக்கூடியது விகுதி. இறுதியில் நிற்கக்கூடிய சொல் அதுவும் பெற்றும் வரும், பெறாமலும் வரும். இப்ப பெற்று வரக்கூடிய விகுதிகள் என்ன அப்படின்றத நம்ம இதுல பார்த்தோம். இந்த 19 வைத்து நமக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. இதை நீங்க மீண்டும் ஒரு தடவை திருப்புதல் செய்தால் உங்களுக்கு நலம் பயக்கும். இந்த 19 நம்ம பார்த்துட்டோம். இந்த இதை தாண்டி விகுதிகள் பெறாமலும் வரும் அப்படின்றதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொன்னேன், ஓசை கூத்து அப்படின்னு. அப்போ விகுதிகளும் 2 பிரிவுகளை பெற்று வரும். விகுதி பெற்ற தொழில் பெயராகவும் வரும், விகுதி பெறாத தொழில் பெயராகவும் வரும். இது சரிங்களா. இதெல்லாம் இப்போ பகுதினா எப்படி வரும், விகுதினா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த தொழிற்பெயர்கள் எதிர்மறை தொழிற்பெயரையும் உணர்த்தும். எதிர்மறை என்பது நெகட்டிவ் ஆன்சர்னு சொல்லுவோம் இல்லையா, நெகட்டிவ் மீனிங். அதையும் உணர்த்தி வரும். இப்ப அஞ்சுவது அஞ்சாமை, நீங்குதல் நீங்காமை, செய்வது செய்யாமை இல்லையா, அழுதல் அழாமை, அழுவது அழாமை, நீ அழாத அப்படின்னு சொல்றது வந்து என்னது, எதிர்மறை. இவ்வாறாக தொழிற்பெயரானது. அடுத்து வினையால் அணையும் பெயர். இதுல வினையால் அணையும் பெயர் அப்படின்னா வினை ஆள் அணையும் பெயர், அதாவது வினையால் செயல் செய்பவரை குறிப்பது வினையால் அணையும் பெயர். இப்ப நம்ம தொழிற்பெயர்னா என்ன பார்த்தோம், தொழிலை மட்டும் குறிப்பது தொழிற்பெயர். அதாவது அங்க வினை எந்த செயல் நடைபெறுதோ அதை மட்டும் குறிப்பது நம்ம தொழிற்பெயர்னு சொன்னோம். ஆனா இந்த வினையால் அணையும் பெயருக்கும் தொழிற்பெயருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, அது தொழிலை மட்டும் குறிக்கும், இது தொழிலையும் தொழில் செய்பவரையும் சேர்ந்து குறிக்கும். அதாவது தொழில் செய்பவரை குறிப்பது வினையால் அணையும் பெயர். அதனால்தான் வினை ஆள், வினையால் அணையும் பெயர் சரிங்களா. அந்த வினை செய்பவரை குறிக்கக்கூடிய பெயர் என்பது பொருள். அதாவது தொழில் செய்பவருக்கு பொருந்தி வரக்கூடிய பெயர் வினையால் அணையும் பெயர். இப்ப எடுத்துக்காட்டு வந்து நம்ம ஏற்கனவே தொழில் பெயர்ல பார்த்தோம் இல்லையா. எடுத்துக்காட்டு வந்தான், வந்தான் அப்படின்றது ஒரு வினை முற்று இல்லையா. இது வந்து என்ன வருது, தொழில் பெயரா வருதல் அப்படின்றது வருது, இது தொழில் பெயர். அதே இது வந்து தொழில் பெயர் வந்து வந்தவன், வருதல் அப்படின்றது தொழில் பெயர். அதுல வந்தவன் அதாவது வினை செய்தவனை மட்டும் அங்க குறிக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது, வினையால் அணையும் பெயர். சரி, இந்த வினையால் அணையும் பெயர் எண், இடம், காலம், பால் எல்லாத்தையும் பெற்று வரும். ஆனா நம்ம தொழில் பெயர்ல என்ன பார்த்தோம், எண், இடம், காலம், பால் இதையெல்லாம் வெளிப்படையாகவும் வராது, குறிப்பாலும் வராது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், தொழில் பெயர்ல அந்த இடத்துல படற்கை இடத்தை மட்டும் அது பெற்று வரும். அதாவது வருதல் ஓடுதல் ஆடுதல் அப்படின்ற ஒரு படற்கை இடத்தை மட்டும் பெற்று வரும். ஆனால் மற்ற 2 இடத்தையும் அது பெற்று வராது. அதாவது எண், இடம், காலம், பால் இது எல்லாமே தொழில் பெயர்ல வெளிப்படையாக கூட வராது, குறிப்பால் கூட வராது. எதை தவிர, படற்கையை தவிர. ஆனால் இதுல எண் வரும், இடம் வரும், காலம், பால். எண் என்றால் ஒருமை பன்மை, இடம் தன்மை முன்னிலை படற்கை, காலம் வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுல வந்து எதிர்காலம் இறந்த காலம் எல்லாமே நமக்கு ஆங்காங்கு காணப்படும், பால் அதுவும் காணப்படும். அதுபோக தன்மையில வரும், முன்னிலையில வரும், படற்கையில வரும். அதாவது இடம் சொன்ன இல்லையா, அதுல மெயினா தன்மை முன்னிலை படற்கை. இந்த தன்மையில பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமாக வாங்களேன், தன்மை பாடினேனே அதாவது பாடிய எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். பாடினேனே அப்படின்னா பாடிய எண்ணெய். அப்ப தன்மை பொருளிலும் ஒரு வினை செய்பவரை குறிக்கும். அடுத்தது முன்னிலை பெயர்லையும், முன்னிலைன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க, பாடுகின்றவனை அதாவது பாடக்கூடியவனை, அது நமக்கு முன்னாடி இருக்கிறவனை, அந்த செயலை செய்பவனையும் குறிக்கும். படற்கை பாடுபவன், நமக்கு தூரத்தில் பாடுபவன், அவன் பாடுபவன், கண்ணன் பாடுபவன், அகிலன் பாடுபவன் அப்படின்னு நமக்கு முன்னாடியும் இல்லாம நம்மையும் குறிக்காம யாரோ ஒருவரை கூறுவது. சோ அந்த மாதிரி படற்கை இடத்திலையும் அது குறித்து வரும். அப்போ ஒரு வினையால் அணையும் பெயர் தன்மை முன்னிலை படற்கை இந்த 3 இடத்தையும் குறித்து வரும். அதாவது அந்த சொற்கள் அப்படி அமையும். அது மட்டுமன்றி தெரிநிலையாகவும் வரும், குறிப்பாகவும் வரும், எதிர்மறையாகவும் வரும். தெரிநிலைன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் அந்த செயலை செய்பவருக்கு நமக்கு வெளிப்படையாக அந்த செயலை அதாவது செய்தியை உணர்த்தி வரும், வெளிப்படையான செய்தியை உணர்த்தி வரும். இப்ப பாடுபவன் அப்படின்றது நமக்கு வந்து என்னது, ஒரு தெரிநிலை தான்.
தெரிநிலை வினையால் அணையும் பெயர். தெரியுது பாடுபவன் யாரு, நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஒரு செய்தி சொன்னாலும் ஓ பாடுபவன் கண்ணனா, பாடுபவன் கமலனா அப்படின்னு நம்ம அதை என்ன பண்ணிக்கிறோம், தெரியறோம், நமக்கு தெரியுது. தெரிந்து அந்த வினையானது நடக்கிறது, அங்க செய்பவன் யாரு என்பது. அப்ப அதுக்கு பேர் என்னது, தெரிநிலை வினையாளனை பெயர். இப்ப குறிப்பு அப்படின்னா நம்மளா அசியூம் பண்ணிக்கிறது. உதாரணமா அவன் மிக நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் நம்ம சொல்றோம், நல்லவன் கெட்டவன் அப்படின்னு. ஒருவர் சொல்வதை வைத்துதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு நாமே இமேஜின் பண்ணிக்கிறோம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குறிப்பால் உணர்ந்து கொள்கிறோம், நம் அவர்களை பற்றிய ஒரு எண்ணோட்டத்தை நமக்கு நாமே அசியூம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரு குறிப்பு. அப்ப ஒரு வினையால் அணையும் பெயர் தெரிநிலையிலும் வரும், குறிப்பிலும் வரும், அதே நேரம் எதிர்மறை பொருளிலும் வரும். இப்ப நம்ம தொழில் பெயர்ல வந்து எதிர்மறை பொருள் பார்த்தோம் இல்லையா, அஞ்சுவது அப்படின்னா அஞ்சாமை, செய்தல் அப்படின்னா செய்யாமை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இதுலயும் எதிர்மறை பொருள்ல வரும். இப்ப வந்தவர் அப்படின்னா அது வந்து தெரிநிலையில நம்ம கொண்டு வரலாம். தெரிநிலை ஏன் அதுல தெரிநிலை சொல்றோம், வந்தவர் யார் அப்படின்ற அந்த செய்பவர் அதாவது வந்த செயலை செய்தவர் யாருன்றது நமக்கு தெரியுது, அதனால அது தெரிநிலை. அதே இத வந்து வராதவர் அப்படிங்கும்போது அங்க எதிர்மறை நெகட்டிவா வராதவர் தெரிநிலையில எதிர்மறை பொருள்ல நமக்கு என்ன பண்ணுது தருது. இதுல வந்து நான் தெரிநிலை சொன்னாலும் சரி, குறிப்பு சொன்னாலும் சரி, எதிர்மறை சொன்னாலும் சரி, எல்லாமே வினையால் அணையும் பெயர்கள் தான். ஆனா ஒரு சில நேரங்களில் நமக்கு வினாக்கள் கேட்கும் போது இப்போ இதுல வந்து எதிர்மறை வினையால் அணையும் பெயர் எது, இதுல குறிப்பு வினையால் அணையும் பெயர் எது அப்படின்னு ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை தேர்ந்தெடுத்து எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் தெரியணும், அந்த உங்களுக்கு அதனுடைய ஓட்டம் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் நான் இப்ப இதை சொல்றேன். சோ வந்தவன் சென்றவன் நல்லவன் கெட்டவன் வந்தானை சென்றானை அது உயர்தினில அக்ரிநில எல்லாத்திலயுமே வரும். சோ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் செய்பவருக்கு வந்தால் அது வந்து வினையால் அனுப்பெயர் தான். அது தன்மையில வரலாம், முன்னிலையில வரலாம், படற்கையில வரலாம், தெரிநிலையாக நின்று வரலாம், குறிப்பாகவும் வரலாம், எதிர்மறையாகவும் வரலாம். ஆனா இந்த குறிப்பு அப்படிங்கும் போது நம்மளா இமேஜின் பண்ணிக்கிறது, நல்லவன் கெட்டவன் அதுக்கப்புறம் கரியவன் கரியன் சிறியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ இந்த மாதிரி பண்பை குறித்து வரக்கூடிய எல்லாமே அந்த பண்பு என்பது அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எதுனாலும் சரி பண்பை குறித்து வரக்கூடிய எல்லாமே வந்து என்னது குறிப்புல வரும். அப்ப அதுவும் குறிப்பாக வந்தாலும் அங்கவும் ஒரு தொழில் செய்பவருக்கு வந்தால் அது வந்து என்னது குறிப்பு வினையால் அணையும் பெயர் என்று வரும். இப்ப எடுத்துக்காட்டா பாருங்களேன், கல்லார் அப்படின்றது என்னது தெரிநிலை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. கல்லார் இது தன்மையில வருதா, முன்னிலை வருதா, படற்கையில வருதா அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், இந்த ஒரு சொல்லை கொண்டு வச்சு நீங்க அதை தேர்ந்தெடுத்துக்கணும். அடுத்தது வந்து சூழ்வார், அதே மாதிரி. அதுக்கப்புறம் நிறத்தான், இப்ப நிறத்தான் அப்படின்றது இதுவும் வினையால் அணையும் பெயர் தான், ஆனா என்னது அது குறிப்பு. செல்வார் இதுவும் என்னதுதான் நமக்கு வினையால் அணையும் பெயர் தான். அடுத்தது கேட்டவர் இதுவும் என்னதுதான் வினையால் அணையும் பெயர் தான். அப்ப வினையால் அணையும் பெயர் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு, நிறைய இருக்கு வினையால் அணையும் பெயர். அது குறிப்பால் வரலாம், தெரிநிலையில வரலாம், தன்மையில முன்னிலையில படற்கையே அந்த சொல்லை கொண்டு ஒரு சொல்லை கொண்டு அது தொழிலை குறித்து வருதா வினையால் அணையும் பெயரை குறித்து வருதா அப்படின்றத முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கணும். தொழிலை குறித்து வந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த வீதிகளை பெற்று வரும். ஆனா இந்த வீதிகளை பெறாமல் இது என்னவாகும், ஒரு கம்ப்ளீட் நமக்கு வந்து என்னவா இருக்கும், ஒரு கம்ப்ளீட் வெர்பு இருக்கிற மாதிரிதான் இருக்கும், ஒரு வேர்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் வந்து அதை குறிப்பால் வந்தாலும் சரி, தெரிநிலையால் வந்தாலும் சரி, அந்த தொழிற்பெயர் விகுதிகள் இல்லாமல் வந்தா எதுனால, வந்தவன் சென்றவன் வந்தவர் வந்தவள் வந்தானை சென்றானை வந்தவை இப்படின்னு உயர்தினிலையும் வரும் அக்ரிநிலையும் வரும். இப்படி வரக்கூடிய அத்தனையுமே நமக்கு வினையால் அணையும் பெயர் தான். சோ வினையால் அணையும் பெயருக்கும் தொழில் பெயருக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது தொழிலை மட்டும் குறிக்கும், இது வினையை வினை செய்பவரை குறிக்கும். அதுக்கப்புறம் வந்து இது காலம் காட்டாது, ஆனா நமக்கு வினையால் அணையும் பெயர் என்ன பண்ணுது காலம் காட்டும். படித்தவன் சென்றவன் எப்ப படிச்சான், படித்தவன் சென்றவன் வந்தானை சென்றானை இதெல்லாம் வந்து நமக்கு அங்க என்ன பண்ணுது இறந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமா அப்படின்றத நமக்கு காட்டுது. அதுக்கப்புறம் இந்த தொழில் பெயர் வந்து படற்கையில மட்டும்தான் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஏற்கனவே என் இடம் காலம் வெளிப்படையாகவோ குறிப்பாக வராது, ஆனா படற்கையில மட்டும் வந்து தொழில் பெயர் வரும். இது மூன்று இடங்களிலும் வரும், தன்மையிலும் வரும், முன்னிலையிலும் வரும், படற்கையிலையும் வரும். சரிம்மா, இறுதியா தொழில் பெயர் என்றால் வினையை மட்டும் குறித்து வருவது,
வினையால் அணையும் பெயர் என்றால் வினை செய்பவரை மட்டும் குறித்து வருவது. சரிங்களா? இப்ப தொழில் பெயருக்கு விகுதிகள் இதெல்லாம் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப தொழிற்பெயர் விகுதிகள், அதாவது தொழிற்பெயர் விகுதிகள் வந்து இதெல்லாம் தொழிற்பெயர்கள்னு வச்சுங்களேன். கொலை, அழுகை, சுடுதல் இதெல்லாம் தொழிற்பெயர்கள். இது வினையடி எப்படி வரும்னா, கொலைனா கொல், அழுகைனா அழு, சுடுதல்னா சுடு. இதுல விகுதி என்ன வருது? கொலையில ஐ, கை, தல், இப்படிதான் வரும். இதுதான் தொழிற்பெயர் விகுதிகள். இது தொழிற்பெயர். தொழிற்பெயர்ல வினை அடி எப்படி வருது, அது விகுதி எப்படி வருது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, அதாவது ஒரு வினையடி பல விகுதிகளையும் பெற்று வரும். இப்போ இது செல் அப்படின்றது ஒரே ஒரு வினையடி தான். இது தொழிற்பெயரை எப்படி மாறும், செல்லுதல் அப்படின்னு, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த ஒரு தல் விகுதி மட்டும்தான் பெறுவது ஒரு வினையடியுடைய நோக்கம் அல்ல. ஒரு வினையடி பல விகுதிகளையும் பெற்று வரும். செல்லாமை, செல்லுதல், சென்று, செலல் அப்படின்னு பாருங்களேன். மை, தல், ஊ, அல் இப்படின்ற பல விகுதிகளை கூட ஒரு வினையடியானது பெற்று வரும். அதுதான் தொழில் பெயருடைய சிறப்பு. சரிங்களா? ஒரு வினை அடி பல விகுதிகளையும் பெற்று வரும். சரிம்மா, இறுதியா நம்ம முழுமையான ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள், தொழில் பெயர்னா என்ன, அதாவது தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர், அது செயல், வினை எல்லாமே ஒண்ணுதான். இந்த தொழில் பெயர் பகுதியாக வரும், விகுதியாக வரும். பகுதி வினை அடியாக, அதாவது ஏவல் பொருளாக வரும். விகுதி வந்து பெற்றும் வரும், பெறாமலும் வரும். அதே மாதிரி பகுதி தெரிந்தும் வரும், தெரியாமலும் வரும் அப்படின்னு சொல்லும் போது, அது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்ற ரெண்டு விதமா பார்த்தோம். இதை வைத்துதான் இது என்ன பண்ணுது, இந்த வினையடிகளை வைத்துதான், அதாவது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயராக இருக்கட்டும், முதல்நிலை தொழிற்பெயராக இருக்கட்டும், இந்த வினை வேர், அதாவது ஆணி வேர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வினை அடி, இந்த வினை வேரை வைத்து கொண்டுதான் விகுதிகள் பெற்று வருது. அப்படி விகுதிகள் பெற்று வரும்போது நம்ம 19 விகுதிகளை பார்த்தோம் இல்லையா. அந்த 19 விகுதிகளும் எவ்வாறெல்லாம் ஒரு பகுதியோடு, அதாவது வினை அடியோடு எவ்வாறு அந்த விகுதிகள் பெற்று வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு, சரி ஒரு வினையடி ஒரே ஒரு விகுதியை மட்டும்தான் பெறுமா அப்படின்னு இல்லாம, பல வினையடிகளை, சாரி பல விகுதிகளை கூட பெற்று வரும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. இப்ப செல் அப்படின்ற ஒரு வினையடி, செல்லுதல், செல்லாமை அப்படின்ற பல வினை விகுதிகளை கூட பெற்று வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு வினை அடியானது பல விகுதிகளை பெற்று வரும் அப்படின்ற செய்தியை பார்த்தோம் இல்லையா. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா வினை செய்பவரை குறிப்பது. வினை ஆள் அணையும் பெயர், வினை செய்பவரை குறிப்பது. அந்த வினை செய்பவரை குறிப்பது, இதுல வந்து எண் வரும், இடம் வரும், காலம் வரும், அதுக்கப்புறம் பால் கூட வரும் அப்படின்னு சொன்னோம். ஆனா அதுல வந்து எண், இடம், காலம், பால் இதெல்லாம் வந்து வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ வராது. ஆனால் இடத்தில் படக்கையை மட்டும் பெற்று வரும் அப்படின்றத தொழிற்பெயர்ல பார்த்தோம். ஆனா இதுல எல்லாமே பெற்று வரும், எண், இடம், காலம், பால் எல்லாமே பெற்று வரும். அதிலில் முக்கியமாக தன்மை, முன்னிலை, படற்கை சொல்லாக வினையாளனையின் பெயர் அதிகமாக காணப்படும் அப்படின்ற எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். அதுபோக தெரிநிலை வினையாளனையின் பெயராகவும் வரும். தெரிநிலை என்றால் நமக்கு வெளிப்படையாக, நமக்கு தெரிந்து தெரிந்து நமக்கு அந்த வினை செய்பவர் யாரு அப்படின்ற ஒரு செய்தியை உணர்த்துவதாகவும் அந்த சொல் அமையும். குறிப்பாலும் உணர்த்தும், கரியன், செந்நிறன் அப்படின்னு, செந்நிறத்தவன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, பண்பாள், பண்பை குறித்தவர்கள் அந்த மாதிரியும் வரும். அப்போ ஒரு வினை யாழ் அணையும் பெயர் குறிப்பாக, வெளிப்படையாக, அதுக்கப்புறம் அதாவது தெரிநிலை, குறிப்பு, இந்த ரெண்டு இதுல வரும். தன்மை பெற்று வரும், முன்னிலை பெற்று வரும், படற்கை பெற்று வரும். அதையும் தாண்டி எதிர்மறை பொருளிலும் வந்து நிற்கும். எதிர்மறை, இப்போ படித்தவன் அப்படின்னா படிக்காதவன், படித்தவர் படிக்காதவர். இப்ப படித்தவன் அப்படின்றது அங்க என்னது, ஒருமையில வருது, ஒருமை இல்லையா. படிக்காதவன் எதிர்மறையில வருது, ஒருமையில. அப்போ எல்லாமே பெற்று வரக்கூடியது இந்த மாதிரி தன்மை, முன்னிலை, படற்கை, தெரிநிலை, குறிப்பு, எதிர்மறை இத்தனை பொருளிலும் வரக்கூடியதுதான் வினையால் அணையும் பெயர். இப்போ தொழிற்பெயர் என்றால் தொழிலை மட்டும் குறிக்கும், வினையால் அணையும் பெயர் என்றால் வினை செய்பவரை மட்டும் குறிக்கும். காலம் காட்டாது, இங்கு காலம் காட்டும். இது படற்கையில் மட்டும்தான் வரும், இது மூன்று இடங்களில் வரும். இதுதான் இப்பாடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சுருக்கங்கள். நன்றி.